அனைவருக்கும் வணக்கம். நாம் வந்து இப்போ எங்கே இருக்கணும் பார்த்தீங்கன்னா, பெரம்பலூர் மாவட்டம் காத்தனூர் கல்மர பூங்காவில் இருக்கோம். இப்போ பெருசாக இருக்கிற இந்த கல்மரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா சாத்தனூரில் கண்டறியப்பட்டது. அதே போல் அப்படியே போனோம்னா இது வந்து சாக்குடி காட்டில் வந்து கண்டுபிடிச்ச கல்மரம். இதை வந்து மக்கள் பார்வைக்காக இங்கேயே வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சுருக்காங்க கல்மர பூங்கன்றதுனால. அது போல் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டும் வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து கண்டறியப்பட்டது. விழுப்புரம் மாவட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே சாத்தனூரில் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் தான் வச்சுருக்காங்க பார்க்குறதுக்காக. இந்த கல்மரம்லாம் வந்து பார்த்திங்கன்னா 2 கோடி ஆண்டுகள் பழமையானது. அதே போல் அங்கே தெரியறது பார்த்திங்களா, அது வந்து மியூசியம். அது வந்து எதுக்குன்னா இதை வந்து ஆராய்ச்சி பண்ணது எல்லாமே அதில் இருக்குது. அங்கே உள்ளே போயும் பார்க்கலாம் வர்றவங்க. அதேமாதிரி பெற்றோர்கள்ட்ட நம்ம என்ன சொல்கிறோன்னா, வெளியில் சுற்றுலாத்தலங்கள்னு சொல்லிட்டு எங்கெங்கேயோ அழைச்சிட்டு போகிறத விட இதெல்லாம் வந்து சொல்லப்போனால் அதிசயங்கள். நம்ம பெரம்பலூர் மாவட்டம் ஒரு காலத்துல எல்லாம் கடலில் இருந்து இளைநிலங்களாக அதுக்கப்புறம் எல்லாம் மக்கள் வந்து வாழ்ந்து மாறினதுக்கப்புறம் இந்த இதெல்லாம் வந்து அப்படியே அதிசயங்களாக இன்னமும் நம்ம கண் எதிராக ஒரு மரம் வந்து கல்லாக இருக்குது. அப்போ வந்து இந்த இடத்தெல்லாம் வந்து குழந்தைங்களுக்கு எல்லாரும் வந்து காட்டுங்க. அதே டைமில் பெற்றோர்கள் பெரியவங்க பெரம்பலூர் முக்கியமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் உள்ள நிறைய பேர் வந்து இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியாத அளவுக்கு வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் எல்லாருமே வந்து கண்டிப்பாக இதை பாருங்கள். அதே டைமில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அறை வந்து சின்ன சின்ன எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. சின்ன சின்ன கல் மூலமாக இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சுருக்காங்க. இவர் தான் வந்து டாக்டர் MS கிருஷ்ணன். இவர் தான் வந்து இந்த சாத்தனூரில் கல்மரத்தையும் கண்டுபிடிச்சவர். அதே போல் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய உயிரினங்கள் வந்து கல்லாக மாறிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இது வந்து டைனோசர் முட்டை. டைனோசர் முட்டை அப்படியே கல்லாக மாறி வச்சுருக்காங்க. அதே போல் இது வந்து ஆமை. இது வந்து நத்தை. இதெல்லாம் வந்து இந்த உயிரினங்கள்லாம் வந்து கல்லாக மாறி இங்கே வந்து பார்வைக்காக வச்சுருக்காங்க. அதனால் பெற்றோர்கள் எல்லாரும் மறக்காமல் நம்ம பெரம்பலூர் மாவட்டத்தில் இருக்குது பெரிய சுற்றுலாத்தலன்றதை தாண்டி இதெல்லாம் வந்து ஒரு அதிசயங்கள். இந்த அதிசயங்களை நீங்கள் வந்து கண்டிப்பாக எல்லாரும் வந்து அவங்க குழந்தைங்களுக்கு இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு சொல்லி